இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் தந்தையான மோதிலால் நேரு இணையற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். பிள்ளை பாசம் கூட ஒரு மனிதரை விடுதலை போரில் ஈடுபட வைக்கும் என்பதற்கு உதாரணம் அவர். மோதிலால் நேருவின் தாத்தா கிழக்கிந்திய கம்பெனியில் வக்கீலாக இருந்தார். மோதிலால் நேருவின் தந்தை இவர் பிறப்பதற்கு முன்னரே தவறிவிட போராடி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார். இவர் வக்கீலாக தாத்தாவை போலவே ஜொலித்தார். இவர் ஒரு வழக்குக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குகிற அளவுக்கு சிறப்பாக வழக்காடினார். ஆனந்த பவனம் என்று தான் வாங்கிய வீட்டுக்கு பெயரிட்டார். அதிலே நீச்சல் குளம் கட்டினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக மின்சார வசதியை ஏற்படுத்தினார். சைக்கிள் பிரிட்டனில் அறிமுகமானதும் அதை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். புலால் உணவு, மது வகையில் என வீட்டில் எப்பொழுதும் நூற்றுக்கணக்கான பேருக்கு அனுதினமும் விருந்து வேறு உண்டு. 2 கார்கள், அதை ஓட்ட வெள்ளைக்கார டிரைவர்கள் என ஆடம்பரத்தின் உச்சமாக இருந்தார். ஜவஹர்லால் நேருவுக்காக தானும் விடுதலை போரில் ஈடுபட்டார். ஆனால் பல்வேறு தியாகங்களை செய்ய முடியாமல் திணறினார் அவர். நூல் நூற்க வேண்டும் என காந்தி சொன்னதை செய்ய முடியாமல் நான்கனா அபராதம் கட்டும் முறை இவருக்காகவே அமலுக்கு வந்தது. காந்தியுடன் முரண்பட்டு இடையே சுயராஜ கட்சியை ஆரம்பித்து சட்டப்பேரவைகளிலும் நுழைந்தார். இவர் சிறையில் மகன் மீது கொண்ட பாசத்தால் உள்ளே போனார். வீட்டு சாப்பாடு இல்லாமல் அவதிப்பட்டார். அதை கொண்டு வர சொன்னார். அப்படி அவருக்கு வீட்டு சாப்பாடு வந்ததும் ஜவஹர்லால் நேரு அந்த சாப்பாட்டை அப்படியே தூக்கி வெளியே எறிந்து விட்டு, அப்பா, எத்தனை மக்கள் எளிய உணவு உண்டு நாட்டுக்காக போராடுகிறார்கள், நீங்கள் இப்படி செய்யலாமா என கடிந்து அவரை விடுதலை போரில் ஈடுபட வைத்தார். வெறுந்தரையில் பிள்ளை பாசத்துக்காக படுத்து நாட்டு விடுதலை போரில் பங்கு கொண்டார். அவர் நாடு விடுதலை பெறுவதை பார்த்துவிட்டு இறந்துவிட வேண்டும் என்று விரும்பி அவர் அதற்கு முன்னரே கண்மூடினார். மோதிலால் நேருவை போன்ற தந்தையையும் ஜவஹர்லால் நேருவை போன்ற பிள்ளையையும் இன்றைய அரசியலில் எங்கே தேடுவார்?